அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவோம். அந்த கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா சிபியூ அப்படிங்கிற அந்த பெரிய டப்பா மாதிரி இருக்கும். அந்த டப்பாக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஹீட்டா வந்து காத்து வந்துகிட்டே இருக்கும். அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ். எஸ்எம்பிஎஸ்னா என்னங்கறத நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். மேல இருக்க ஐ பட்டன் யூஸ் பண்ணி பாருங்க. இந்த எஸ்எம்பிஎஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கம்ப்யூட்டரே ஃபுல்லா, அதாவது நம்ம கம்ப்யூட்டரோட சிபியூ இருக்கு பாத்தீங்களா, அது பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரன் ஆகிறதுக்கு இதுதான் காரணம். உள்ள இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க், மதர் போர்டு, அப்புறம் சிடி டிரைவ் எல்லாமே பாத்தீங்கன்னா இதனால தான் பாத்தீங்கன்னா அது பவர் சப்ளை போய் ரன் ஆகுது. இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து நம்ம இப்ப நம்ம வீட்டில் இருக்க கம்ப்யூட்டர் வந்து நம்ம ரிப்பேரே இல்லாம பாத்துக்கணும் அப்படின்னா இந்த எஸ்எம்பிஎஸ்ஐ நீங்க சர்வீஸ் பண்ணணும். சிலர் இது பல பேர் இது பண்றதே இல்லை. ஏன்னா இது இதை பத்தின ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு இல்லை. மெக்கானிக்ஸும் யாரும் மேக்ஸிமம் சொல்ல மாட்டாங்க. இதை வந்து கொஞ்சம் நம்ம சர்வீஸ் பண்ணாவே உள்ள இருக்க காம்போனன்ஸை நம்ம சேஃபா வச்சுக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு எஸ்எம்பிஎஸ் இருக்கு. இந்த எஸ்எம்பிஎஸ் இப்போ என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, உங்க ஸ்க்ரூ டிரைவர் வச்சு எல்லாத்தையும் கழட்டிடுங்க, ஓபன் பண்ணிருங்க. இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், உங்க சிபியூ வந்து இப்பதான் ஒரு வருஷம் தான் வச்சு வாங்கி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கேரண்டிக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருப்பாங்க. அது பிரிச்சா வந்து கேரண்டி வந்து எடுத்துக்க மாட்டாங்க. உங்க சிஸ்டம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் 1 இயர் தாண்டிருச்சுன்னா மட்டுமே இதை கழட்டுங்க. தயவு செஞ்சு 1 இயர், வாங்கின 1 இயருக்கு முன்னாடி மட்டும் இதை கழட்டாதீங்க. சப்போஸ் சம் ப்ராப்ளம்ஸ் வந்தா அவங்க ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க, அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகே, ஸ்க்ரூஸ் எல்லாம் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகே, வா, சூப்பரா இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி உள்ள சர்க்கியூட்ஸ் இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பவர் கட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பவர் கட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணும். ஓகே, டேக் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேனை வந்து இப்படி தனியாக அந்த ஒயர்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுருங்க. ஓகே, அடுத்து வந்து இந்த ஸ்க்ரூஸ், உள்ள இருக்க ஸ்க்ரூஸ் வந்து கழட்டணும். இதை கொஞ்சம் பொறுமையாக எடுக்கணும். ஓகே, பார்த்தீங்கன்னா சேஃபாக எடுத்தாச்சு. இந்த ஒயர் ஒயர்லாம் கொஞ்சம் அங்காத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரூ டிரைவராக இருக்குது பார்த்தீங்களா, இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த உள்ள பார்த்தீங்கன்னா அலுமினியம் சிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த சிங்க்குக்கு வந்து இப்போ நம்ம எல்லாமே உள்ள இருக்கலாம் கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஓ மை காட், என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அலுமினியம் சிங்கோட கனெக்டாக இருக்க டிரான்சிஸ்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி வந்து ஒரு லப்பர் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அந்த லப்பர்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிரான்சிஸ்டரோட அந்த பேஸும் இந்த டிரான்சிஸ்டர் அந்த அதாவது இந்த சிங்க்கும் வந்து கனெக்ட் ஆகக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க. அது அப் வச்சவொன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அங்கே வந்து நம்ம இதை யூஸ் பண்ண போகவே தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து டச் ஆச்சுன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும். அதனால் வந்து சிங்க் வந்து டச்சே ஆகக்கூடாது. அதனால் வந்து இந்த டைப் ஆஃப் அதாவது வந்து ஃபாக்ஸின் எஸ்எம்பிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா வைக்க முடியாது. எனக்கும் கொஞ்சம் மன வருத்தம் தான், இது வந்து பண்ண முடியாத போச்சு அப்படின்னு. ஓகே, எனிவே இது பார்த்தீங்கன்னா பண்ண முடியல, இதில் வந்து வச்சா வந்து டேஞ்சர் தான். ஓகே, இதை வந்து இருந்த மாதிரியே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே எல்லாமே அசம்பிள் பண்ணிடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. இப்போ என்ன அடுத்தது என்ன ஸ்டெப் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஒயரும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுறப்போ ஒரு சில ஒயர் கரெக்டாக இருக்கலாம், அதனால் கரெக்டாக பார்த்துக்குங்க எல்லா ஒயரும் சரியாக இருக்கானே. அப்புறம் இந்த ரெண்டு சிங்கில் பார்த்தீங்கன்னா எந்த ஒயருமே டச் ஆகக்கூடாது. ஏன்னா வந்து ஹீட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் மெல்ட் ஆகிடும். அதனால் எல்லா ஒயரும் பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே வராத மாதிரி தள்ளி விட்டுருங்க. அவ்வளோதான், சிறப்பாக பண்ணிட்டோம். பட் என்ன ஒரு மிஸ்டேக்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் கொடுக்காம விட்டாங்க. என்ன பண்ணுறது, நானும் அதே ஆர்வத்தில் தான் இருந்தேன். இன்னைக்கு பண்ணிடலாம், உள்ள சிங்கை வச்சு பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அந்த சிங்கை வச்சு பண்ண முடியல. தெர்மல் பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் போட முடியல. வேற ஒரு எஸ்எம்பிஎஸ்ல வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோவில் நான் உங்களை இது காமிக்கிறேன், எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுன்னு.
ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோஸ் எந்த மாதிரி பண்ணலாம், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ. பீஸ் அவுட்.